நண்பர்களுக்கு வணக்கம். நாளொரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று அரையம் என்னும் சொல்லை நாம் காண்போம். அரையன் என்று அரசனை குறிப்பிடுகிறார்கள். வல்லவரையன், அரையன் பிச்சன் என்ற இடங்களிலே கல்வெட்டிலும் இலக்கியங்களிலும் கூட அரையன் என்ற சொல் அரசன் என்ற பொருளில் வருகிறது. அந்த அரையனால் ஆளப்படுகின்ற ஒரு நாடு அரையம். அந்த அரையம் தான் பிறகு அரையம், ராயம், ராஜ்யம் என்றெல்லாம் கூட மாறியிருக்கிறது. இந்த சொற்கள் மிகவும் பழங்காலத்திலிருந்தே வழக்கில் இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. அரையம் என்ற சொல் முதலிலே இந்த அரசு மரத்தை குறித்ததாக இருக்கிறது. ஐந்து நூற்றிலே 325 பாடலிலே அரையம் என்ற சொல் அரச மரத்திற்கு பெயராக இருக்கிறது. வேப்ப மரமும் அரச மரமும் இந்தியா முழுவதும் உள்ள மக்களால் வணங்கப்படும் மரங்களில் ஒன்றாக இருக்கிறது. வேம்பு என்ற வேப்ப மரம் பாண்டியனுடைய காவல் மரம், பாண்டியனுக்குரிய உரிய மரம். அதை அவர்களுடைய குடும்ப மரமாகவே நினைப்பார்கள். அதே போன்று இந்த அரச மரமும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்குரியதாக இருந்திருக்கிறது. கடம்ப மரத்தை காவல் மரமாக கொண்டவர்கள் எல்லாம் கடம்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுபோன்று அரையம் என்ற அரசு மரத்தை தனக்கு காவல் மரமாக கொண்ட தமிழினத்தார் அரையர் என அழைக்கப்பட்டார். இந்த அரையர் என்ற சொல் சிந்துவெளி நாகரிக காலத்திலும் முந்தையதாக நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் இந்த அரச மரத்தினுடைய இலைகளும் அரச மரமும் சிந்துவெளி முத்திரையிலே காணப்படுகிறது. வேப்ப மரமும் காணப்படுகிறது. நாட்டுப்புறங்களிலே அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒரே இடத்தில் நட்டு அதுக்குள் மேடை கட்டி வழிபடுகிறார்கள், சுற்றும் வலம் வருகிறார்கள். வடநாட்டிலே அரச மரத்தை விரும்பி வணங்குபவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அந்த அரச மரத்தைத்தான் பௌத்தர்கள் போதி மரம் என்றார்கள். வடநாட்டிலே அரச மரத்தை போற்றி வணங்குவது ஒரு மரபாக இருக்கிறது. திருமணங்களிலே அரசன் கொம்பை நடுவது வழக்கமாக இருக்கிறது. அதை அரசாணிக்கால் நடுவது என்று நாம் சொல்லுகிறோம். இந்த அரையம் என்ற சொல் அந்த அரச மரத்தை காவல் மரமாக கொண்டவர்களை குறிக்கிறது. அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் பழங்காலத்திலே எவ்வி மரவினர். எவ்வி மரவினர் யார் என்றால் இருங்கோவேல் பாண்டியர்களுக்கு முன்னோர்கள். இருங்கோவேல் மரபு என்பது எவ்வி மரபின் ஒரு கிளை. எனவே எவ்வி என்ற சொல் பாண்டிய அரசனுடைய ஒரு கிளைமரபு. சிந்துவெளி முத்திரையில் 20 மேற்பட்ட முத்திரைகளிலே எவ்வி என்னும் பெயர் நமக்கு காணப்படுகிறது. அந்த எவ்வி மரபில் வந்த இருங்கோவேல் மரபினர்கள் குஜராத் பகுதியிலே துறை மாநகரை 49 தலைமுறை ஆண்டார்கள் என்று கபிலர் புறநானூற்றிலே பாடியிருக்கிறார். அந்த இருங்கோவேல் மரபு தான் இக்ஷுவாகு மரபு என்று வடநாட்டிலே மாறியது. பாரதத்திலே ராமாயணத்திலும் அவருடைய முன்னோர்கள் எல்லாம் இக்ஷுவாகு மரபினர் என்று சொல்கிறார்கள். ராஜபுத்திரர்கள் தங்கள் முன்னோர்கள் இக்ஷுவாகு மரபு என்று சொல்கிறார்கள். சமண பௌத்தர்கள் தம் முன்னோர்கள் இக்ஷுவாகு மரபு என்று சொல்கிறார்கள். எனவே அந்த இக்ஷுவாகு மரபு என்பது இருங்கோவேல் மரபு தான். இருங்கோவேல் மரபு எவ்வி மரபிலிருந்து தோன்றியது. எனவே சிந்துவெளியில் வாழ்ந்த இருங்கோவேல் மரபினரும் எவ்வி மரபினரும் தான் அங்கு ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் என்றும் அதனால்தான் அரையம் என்ற சொல் நாடு ஆளப்படுகின்ற இடம் என்ற பொருள் வந்திருக்கிறது. ஈரானின் ஒரு பகுதிக்கு அதாவது சிந்துவெளியை ஒட்டிய பகுதியிலே அரியா என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த அரியா பகுதியிலும் இந்த அரையர்கள் அதாவது எவ்வி மரபிலே வந்து இருங்கோவேல் மரபில் அரசாண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் அதுக்கு அரையம் என்று பெயர் வந்தது. அந்த அரியா என்பதிலிருந்து தான் ஆரியர் என்று சொல்வதாக சொல்லிக்கொள்கிறார்கள். கபிலர் பாடிய பாட்டிலே சிந்துவெளியை பற்றிய குறிப்பு என்றே ஒன்றாம் இதை கருதலாம். சிற்றரையம் பேரறையம் என்று இரண்டு இருந்தது. அந்த அரையம் வந்து அழிந்து போயிற்று. உன்னுடைய முன்னோர்களுடைய நாடு சிற்றரையும் பேரறையும் அழிந்து போயிற்று என்று சொல்கிறார். நீடுநிலை அரையத்து கேடும் கேளினி என்று கபிலர் பாடியிருக்கிறார். அந்த அரையம் எதுவாக இருக்க முடியும் என்றால் பேரறையம் என்பது இன்றைய ஹரியானா பகுதியில் இருக்கின்ற ராக்கிகரி நாகரிக பகுதியாகவும் இந்த ஈரானை அடுத்து ஆப்கானித்தை ஒட்டியுள்ள அரியா என்ற பகுதி சித்தரையமாகவும் இருந்திருக்கலாம். மேலும் அகழ்வாராய்ச்சிகள் தொடர்ந்து நடக்குமானால்
சிந்து வழியையே தமிழர்கள் ஆண்டதற்கான சான்றுகள் கிடைக்கும். அதிலே இந்த அறயம் என்ற சொல் நமக்கு ஒரு துணையாக இருக்கிறது.